கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 9ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரமோவை பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக் வந்து நேராக ஜவுளி கடைக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாரு. எந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வராருன்னா, இது மாதிரி ஐஸ்வர்யா வந்து அந்த கடையில் வெள்ளப்புடவை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்கிற, அம்மா கிட்ட கூட பேசவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு முன்னாடி நான் தீபாவை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ அபிராமி யோசிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே அந்த தீபா பற்ற வச்சுட்டாளா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா வந்து அந்த இடத்துக்கு வராங்க, சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏ வந்ததோட பற்ற வச்சிட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தீபா இப்போ வரைக்கும் கூட என்கிட்ட எந்த விஷயத்தை கூட சொல்லவே இல்லை, இது மாதிரி அங்கே என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அண்ணி வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, அண்ணியா யாருப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நாளில் சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அங்கேருந்து ஃபங்க்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, தீபா மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன எந்த தப்பும் இல்லையா, அந்த தீபா தான் வந்து புடவையவே மாற்றி வச்சுருக்கா, அது உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது எப்படிம்மா எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அந்த புடவையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோ, இந்த புடவையை தீபா தான் எடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சோ, எப்படி வந்து தீபா அந்த புடவை வந்து வெள்ளை புடவையாக வாங்குவாங்க, அது வந்து அவங்களுக்கும் தானே அசிங்கம், அவங்க மாட்டிப்பாங்கன்னு தெரியுமில்ல அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, இங்கே பாருப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, தீபா வந்து இதை வேணுக்கு முன்னே தான் பண்ணியிருக்கா, இனி அவமானப்படுத்துறதுக்காக அது பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் இப்போ கூட வந்து கண்மூடித்தனமாக தீபா மேலே என்ன குறை சொன்னாலும் நீங்கள் நம்புறதுலே தான் இருக்கீங்க, தீபாவை உங்கள் மருமகளை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்றைக்குமே நினைக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் காலையிலேருந்து இவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், காலையிலேயே அண்ணி வந்து என் ரூமுக்கு வரதை நான் செக் பண்ணேன், உடனே நான் ரூமில் போய் பார்த்தேன், பார்த்தா அங்கே தீபா வாங்கின புடவை அப்படியே இருக்குது, அண்ணி வந்து இன்றைக்கி வந்து கடைக்கு போயிட்டு வெள்ளை புடவை வாங்கியிருக்காங்க, அதுக்கான வீடியோ ஆதாரம் அந்த பில்லு எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, கார்த்தி நீ தேவையில்லாமல் இப்போ என் ஒய்ஃப் மேலே பழி போடுற, இப்போ எதுக்கு நீ அவளை தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, அப்படி போடு நம்ம ரெசார்ட் வாங்கி கொடுத்தது இங்கே வரைக்கும் வந்து நிற்கிதே, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரட்டும் அடிச்சுக்கிட்டு பெறலட்டும், அப்போ தான் அந்த சொத்தை பிரிப்பாளுங்க அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, செஞ்ச தப்பு வந்து ஐஸ்வர்யாவும் தீபாவும் தான், அவங்க சண்டை போட்டுக்கட்டும், நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, அம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கார்த்திக்கே தான் வந்து இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணோம், நானும் அருணும் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கடைசி பிள்ளைங்க மாதிரி தான், எங்களை ஏதோ உதவாக்கிற மாதிரி தான் நீங்கள் நடத்துகிறீங்க, இந்த வீட்டிலே டேலண்டான ஆளுன்னா அது கார்த்தி மட்டும்தானா, எனக்கு வந்து டேலண்ட் இல்லையா, எனக்கு ரிசார்ட்டை தானே வாங்கி கொடுக்க சொன்னேன், ஆனால் அதை கூட உங்களால் வாங்கி கொடுக்க முடியல, இல்லை இப்போ வந்துட்டு நீங்கள் ஐஸ்வர்யாவை பேசுகிறீங்க, ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம், அதுக்கு முன்னாடி சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சமய ஷாக் ஆகுறாரு, அண்ணா என்னென்ன இப்படி பேசுகிறேன், இது மாதிரியெல்லாம் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதுக்கு என் புருஷன் வந்து வாய முடிக்கிட்டு இருக்கணுமா, நீங்கள் என்னை எப்படி பேசியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் வந்து நான் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ டக்குன்னு அபிராமி கேட்குறாங்க, ஐயோ அதோட நிப்பாட்டுங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ஐஸ்வர்யா அண்ணியே கேட்க முடியுமா முடியாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா இதனால் பிரச்சனை வேணாம், இந்த பிரச்சனையை அதோட விடுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படிதானா, அப்போ நான் இந்த வீட்டில் இல்லைம்மா, இது மாதிரி நீங்கள் எப்போ வந்து தப்புக்கு தொணப்போக ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து வந்து எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு அபிராமி மயக்கம் மட்டும் தொப்புன்னு கீழே உள்ளறாங்க.